வணக்கம், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் கோ டு மேக்கப் தான் காமிச்சிருக்கேன். நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர், நோ லூஸ் பவுடர், நோ காம்பேக்ட் பவுடர் எதுவுமே போடாமல் ஒரு சிம்பிளாக நேச்சுரலாக எப்படி மேக்கப் போடலாம் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஸ்கின் ப்ரெப் முடிச்சுக்கிறேன். ஸ்கின் ப்ரெப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ளம்மோட க்ரீன் டீ டோனர் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எம்கெஃபேனோட லெப் ஆயில் போட்டுக்கிறேன். நைன்டி பர்சன்டேஜ் டோனர் ட்ரை ஆகி இருக்குது. இந்த நேரத்தில் நான் நயாசினமெட் சீரம் யூஸ் பண்ணி போகிறேன். இது மினிமலஸ் ப்ராண்ட்லேருந்து. நயாசினமெட் சீரம் மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக டேம் ஸ்கின்ல தான் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி. இது பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர் பாட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் இப்போ நைக்காவோட ரீசன் சேலில் நான் வாங்கினது, ஹாட் பிங்க் சேலில். நல்லாயிருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது வந்து ப்ளம்மோட கோல் காஜில். ஆல் டே வியர் கோல் காஜல் அப்படின்ற ஒரு காஜல். இது நான் ரொம்ப சிவி சிவி இவ்வளோத்து கொண்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இந்த மாதிரி ஃபுல் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். லேஷோட ரொம்ப பக்கத்தில். அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி விட்டதுக்கப்புறமா கோல் காஜல் வச்சு உங்களோட ஐ லைன் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா உங்களோட சாய்ஸ், இட் இஸ் யுவர் ப்ரெஃபரன்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்பாட்ஸ் மறைக்கணும், இல்லைனா பிக்மெண்டேஷன் மறைக்கணும், அண்டர் ஐஸ் மறைக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்சீலர் போட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். எனக்கு டெய்லி கோ மேக்கப்புக்கு இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் மறைக்கிறது, பிக்மெண்டேஷன் மறைக்கிறது, கன்சீலர் வச்சு இல்லை ஃபவுண்டேஷன் வச்சு இல்லை பவுடர் வச்சு காம்பேக்ட் பவுடர் வச்சு எதை வச்சுமே எனக்கு மறைக்கிறதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்போவுமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் காஜல் இப்படி போட்டு ஸ்மச் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நியூ லிப்ஸ்டிக் எடுத்துப்பேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்க லிப்ஸ்டிக் வந்து மாமாவத்தோட லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் இந்த ஷேட் 01 கார்னிஷன் நியூட். இது ஒரு பர்ஃபெக்ட் நியூட் ஷேடாக இருக்கும் என்னோட ஸ்கின் டோனுக்கு. நீங்கள் ஒரு டஸ்கி மீடியம் டஸ்கியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷேட் நல்ல ஒரு நியூ டோனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு லைட்டாக இப்படி ஸ்மச் பண்ணிவிட்டு என்னோட ஐஸ்க்கு மேலே லைட்டாக இப்படி போட்டு நல்லா ஸ்மச் அவுட் பண்ணி விட்டுருவேன். லைட்டாக உங்களோட ஸ்கின்னுக்கு, ஐ மீன் உங்களோட ஐஸுக்கு நீங்கள் லைட்டாக ஒரு டைமென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். நீங்கள் இப்படி போடும்போது ஒன்றும் ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நான் அதே எடுத்து லைட்டாக கீழேயும் போட்டுப்பேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமும் இதுவும் உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தான். நீங்கள் ப்ளஷ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் வச்சே ப்ளஷ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ப்ளஷ் வாங்கி வச்சுக்கலாம். இது சுகரோட ஸ்டிக் ப்ளஷ். இந்த மாதிரி ப்ளஷ் வாங்கி வச்சு அது கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு ப்ளஷ் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்காது, ரொம்ப பிடிக்காமையும் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைட்டாக இந்த லிப்ஸ்டிக்கே எடுத்து இப்படி லைட்டாக ஸ்மச் பண்ணிவிட்டு
இந்த இங்கே ஒரு போன் தெரியுதுல, அந்த போனில் மட்டும் இப்படி லைட்டாக போட்டுட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டாந்துப்பேன். இந்த மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா ரொம்ப போட்டிருக்க மாதிரி தெரியாது. இதுக்கப்புறமா நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக்கும் நான் சேம் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மெப்ளினோட நியூ நியூவான்ஸ் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, இந்த லிப்ஸ்டிக் எடுத்து மேலே லைட்டாக. ஸோ இவ்வளோ தான் நான் பண்ணுவேன். என்னோட டெய்லி கோ டு மேக்கப் இது தான் என்னோட மேக்கப். நான் எப்போ வெளியே போனாலும் இந்த ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இது என்னோட ஒரு 1 இயராக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு மேக்கப் லுக் இது தான். இதுக்கப்புறமா நான் எங்கேயாவது ரொம்ப மால் போகிறேன், நிறைய லைட்ஸ் இருக்க போது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், இல்லைனா ஷாப்பிங் போகிறேன் அந்த மாதிரி டைமில் லைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஸ்டோர்ஸில். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா லிக்விட் ஹைலைட்டர் லைட்டாக ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் லைட் இல்லாமல் இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்க, நைட் லைட் இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதோ இங்கே மட்டும் ஏதோ போட்டிருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட் உள்ள இடத்துல போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹைலைட்டர் எடுத்து ஒரே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், அப்புறம் நோஸில் இவ்வளோ தான் அப்ளை பண்ணிப்பேன். இது நல்லா இந்த இங்கே ஒரு போன் தெரியும், இந்த போன் மேலேயே இப்படி லைட்டாக ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கோங்க. சி உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது, நல்ல ஷிம்மரி ஷிம்மரியாக அந்த ஏரியாவில் மட்டும் ஏதோ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தெரியாது. உங்களுக்கு நேச்சுரலாக க்ளோ இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியும். ஸோ இவ்வளோ தான் என்னோட ஹோல் கோ டு மேக்கப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை, சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.